ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி பெஸ்டான காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும், அண்ட் சேஃபஸ்ட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும், அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா, ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே லிங்க் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணது உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஸோ வீடியோவில் இருக்க மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய லாகின் ஐடி என்டர் பண்ணுங்கள், ஸோ அதை மறந்துச்சுன்னா இமெயில் ஐடி, ஸோ அதுவும் மறந்துச்சுன்னா ஏஆர் நம்பர், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு. சம்டைமில் உங்களுடைய பாஸ்வேர்டு இன்வேலிட்னு வரும், ஸோ அந்த மாதிரி வரும்போது புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி, ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவு நோட் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள், ஸோ சைன்இன் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பேஜஸ் வந்து வீடியோவில் இருக்க மாதிரி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும், ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து மென்ஷனாக இருக்கும், ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கோட டேட் வந்து 4/9/23 to 9/9/23 கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாருமே 9th டேட்டுக்கு முன்னாடி முடிஞ்சளவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து வீடியோவில் இருக்க மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஸோ என்ன டிஸ்ட்ரிக் அண்ட் கேட்டகரி, ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன காலேஜஸ், கம்யூனிட்டிஸ், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்டாக, செல்ஃப் நர்சிங்க, எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடிக்கு தெரியும், ஸோ என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்ச அட்லீஸ்ட் ஒரு 10 கோர்சஸ் இருக்கும், அந்த 10 கோர்சஸ்க்கும் என்னென்ன காலேஜ் வந்து உங்களுக்கு தோணுதோ, ஸோ அந்த காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிமைனிங், ஸோ வந்தாலும் வரும் வராமலும் போகும், அந்த ரிமைனிங் இருக்க கோர்சஸில் ஸோ உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிடிக்காத காலேஜஸ் வந்து ஆட் லிஸ்ட்டில் வந்து கொடுக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆட் டு மை சாய்ஸ் லிஸ்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு கோர்சஸ் ஃபஸ்ட்டு காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது, ஸோ அதுவும் பெஸ்ட்டான காலேஜஸ் பெஸ்ட்டான கோர்சஸ் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வேகன்சி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் செகண்ட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பண்ணுங்கள், பிகாஸ் செல்ஃப் நர்சிங் செலக்ட் பண்ணும்போது ஒன்லி 4 கோர்சஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், லைக் பிஃபார்ம் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல், பிபிடி கோர்சஸ் அண்ட் பிஓடி. உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், பிகாஸ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. அண்ட் செல்ஃப் நர்சிங் பொறுத்தளவு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணணுமான்னு கேட்டால் உங்களுக்கு அப்படி கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அண்ட் எல்லா காலேஜஸ் கோர்சஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணது எல்லாமே கரெக்டான ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கிட்டு, ஸோ உங்களுடைய ஓடிபி நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓடிபி நம்பர் வந்து என்டர் ஆனது ஸோ க்ளோஸ் ஆகிரும். அண்ட் ரீஅலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீசேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், பட் அகெயின் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பெஸ்டான கோர்சஸ் அண்ட் பெஸ்டான காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோர்சஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அண்ட் செகண்ட் நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகி, ஸோ அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ஸோ அதனால் யோசித்து செகண்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் கொடுத்த காலேஜில் சீட் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சீட் வேகன்சி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு அலாட்டான காலேஜில் நீங்கள் திரும்பியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அகெயின் ரீ அலாட்மெண்ட் கேட்க முடியாது, பிகாஸ் இதுதான் லாஸ்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு சேஃபஸ்ட் கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயரில் வந்து 175 to 150 வரைக்கும் வந்து சீட் அலாட் ஆகிருக்கு, ஸோ இந்த டைமில் வந்து சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் மார்க் வந்து குறைய சான்சஸ் இருக்குது, ஸோ அதனால் எல்லாருக்குமே சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது, ஸோ எல்லாருமே ஒரி பண்ணாதீங்க. ஈவன் 130 வரை இருந்தாலும் உங்களுக்கும் சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது, ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னா, கட் ஆஃப் மார்க் 200 to 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ரிமைனிங் கட் ஆஃப் 159.95 to 130 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் 12 தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.